கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கமல் சார் வருவார். இதில் மெயினாக இந்த வாரம் நடந்த முக்கியமான இஷ்யூஸ் பற்றிலாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதில் யாரை வந்து டார்கெட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக மதுமிதாவை டார்கெட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குறும்படம் போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மதுமிதா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதுமிதாவோட ஸ்டாண்டில் வந்துட்டு கிளாரிட்டியே இல்லை அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அவங்க அவங்களுடைய கோபத்தை தான் முன்வைக்கிறாங்களே ஒழிய அவங்க எதுக்காக பேசுகிறாங்க, யார் பேசுறாங்க அப்படின்றது அவங்களுக்கே வந்துட்டு தெளிவா தெரியல. ஆரம்பத்துல இருந்து அமைதியா இருந்த மதுமிதா இந்த வாரம் வந்துட்டு வனிதா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு பேசுறாங்க. வனிதா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மதுமிதாவை பயங்கரமா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. எல்லாமே ஆண்களுக்கு எதிரான விஷயங்களா பேசுறாங்க. ஏன்னா கடந்த 3 வாரமா எல்லாமே பெண்கள் மட்டும்தான் வந்துட்டு எலிமினேட் ஆகி வெளில போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயிலையும் பெண்கள் தான் போயிருக்காங்க அப்படின்ற எண்ணத்தை மதுமிதா மனசுல பதிய வைக்கிறாங்க. மதுமிதா இதை எடுத்துக்கிட்டு வேற ஒரு பக்கம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வனிதா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் அப்படி சொல்லல, இந்த மாதிரி தான் சொன்னேன், பெண்கள் மேல தப்பு இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நைஸா ஒதுங்கிக்கிறாங்க. கடைசியில மாட்டினது என்னமோ மதுமிதா தான். மதுமிதா பேச ஆரம்பிக்கும் பொழுது அபிராமிக்காக குரல் கொடுக்கறேன் அப்படின்ற பேச்சுல ஆண்களை ஃபுல்லா அக்யூஸ் பண்றாங்க. அதுல மெயினா ஆண்கள் வந்துட்டு பெண்களை தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அடிமைத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க. கவின் வந்து முன்னாடி பண்ண விஷயத்த இப்ப எடுத்துட்டு வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றத யாராலையுமே ஏத்துக்க முடியாது. இதுல சம்பந்தப்பட்ட லாஸ்லியாவுமே கூட எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க, என்னை யாருமே இப்படி எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவுக்கு எதிராக பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா பேசி பேசி அது முடிவுக்கு வராம மறுபடியும் அதையே பேசி திரும்ப கவின் அக்யூஸ் பண்றது, பொத்தாம் பொதுவா ஜெனரலைஸ் பண்ணி ஆண்கள் பெண்களை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது மதுமிதா அந்த இடத்துல நிறையவே தோத்து போயிடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு நிறைய வெறுப்புத்தன்மை தான் உண்டாக்குமே ஒழிய இதுல எங்கேயுமே ஒற்றுமை வராது. கடைசியில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் யாருக்காக பேசுறேனோ அவங்களே வந்துட்டு ஆண்கள் கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அபிராமியை சொல்றாங்க. இப்படி இருக்கும் போது நான் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்றது எனக்கே தெரியல, நீங்க தான் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு இடத்துல வனிதா சொல்லியிருப்பாங்க, 10 நிமிஷம் கமல் சாட்டு சொல்லி நான் வந்துட்டு கதவு திறந்து வைக்க சொல்லுவேன், யாரா வெளில போகணும்னு நினைக்கிறீங்களோ வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்துட்டு கேரி பண்ணி ஒரு இடத்துல மதுமிதா என்ன சொல்றாங்கன்னா, ஆண்கள் வந்துட்டு பெண்களை யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்மளால இருக்கவே முடியாது. கமல் சார் வந்துட்டு வனிதா சொல்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கதை திறந்து வச்சாருன்னு சொன்னா அதுல வெளில போற முதல் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்தியிருப்பாங்க. சோ கமல் சார் இன்னைக்கு வரும்பொழுது இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு மதுமிதாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்துட்டு மதுமிதாவுக்கு எடுத்து சொல்லுவாரு. எடுத்து சொல்றத ஒரு பெரிய கண்டிப்போட சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 10 நிமிஷம் கதவை திறந்து வச்சா நீங்க வெளியில போவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்பாரு அப்படின்னு சொல்லி தோணுது. ஒரு வீட்டுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறதா ஒரு பெரிய சேலஞ்சு, ஆனா அதை சீர்குலைக்கிற மாதிரி ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசத்தை கொண்டு வந்து மதுமிதா இவ்வளவு தூரம் பேசினதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கணும், இது பெரிய தவறு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, மதுமிதாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லணுமா, இல்ல மதுமிதா பண்ணது கரெக்ட் தானா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.